நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அகராதிகளையும் கொண்டு வந்து போட்டு ஏறு ஏடாய் புரட்டினாலும் சுயமரியாதை என்கிற வார்த்தைக்கு நிகரான அழகும் பொருளும் சக்தியும் நிரம்பிய வார்த்தையை உங்களால் காண்பிக்கவே இயலாது என்று தான் நேசித்த அந்த சுயமரியாதை என்பதை சமூகத்திற்கான பங்கு தடையற்ற விழுமியமாக விட்டு சென்றவர் தந்தை பெரியார். அவரது நினைவு நாள் தான், நினைவு நாளில் தான் கடைசியாக நாம் நம்முடைய எழுத்தாளர் விழிப்பாய் இதயரங்கனின் நினைவேந்தல் ஒன்று கூடுகையை நடத்த எங்களால் இயன்றது. ஏறக்குறைய 6 மாதங்களாக திட்டமிட்டு நாம் விரும்பிற பங்கேற்க வேண்டிய எழுத்தாளர்கள் என்பவர்களை பங்கேற்க வைத்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு ஏதுவாக கூட்டத்தை தள்ளி தள்ளி போட்டு கொண்டு வந்து பிற்பாடு வேறொரு நாளில் நடத்த திட்டமிட்டு மழை வெள்ளத்தால் அதுவும் தள்ளி போட்டு இன்றைக்கு இந்த கூட்டம் சிறிய அளவிலும் அதே சமயத்துல வீட்டோட அவருடைய வாழ்க்கை முழுக்கும் அவருடைய இயக்கம் முழுக்கும் அவருடைய இலக்கியம் முழுக்கும் தொடர்பு கொண்டிருந்த வாழ்ந்து பார்த்த பங்கேற்றிருந்த அத்தனை நண்பர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இன்றைக்கு காலையில ஒரு 11 மணி வரைக்கும் கூட சென்னையில மேகம் மூட்டமா இருந்தது. இந்த கூட்டமும் தடைபட்டுடுமோன்ற ஒரு பயம் இருந்தது. கடும் குளிரும் வந்தது, கொஞ்சம் மழை மூட்டமாக வந்தது. அதனால இந்த கூட்டம் முன்னாடி திட்டமிடல்கள்ல வந்து பரவலான பார்வையாளர்களும் கொஞ்சம் எழுத்தாளர்களும் வந்திருக்க கூடும் என்ற போதிலும் நம்ம எவ்வளவுதான் தள்ளி போட முடியும். இந்த பெரியாருடைய மேற்கோள காமிச்சதும் ஏறக்குறைய வெளிப்பா இதயவேந்தனுடைய நூல் முழுக்க விரவி கொடுக்கக்கூடிய தலித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துகள்ன்றத வந்து நீங்க வந்து ஒரு சமூகத்துல ஒரு தலித்துகளா பிறந்துட்டவங்க மட்டும் அவருடைய மனப்பதிவுல தலித்துகளா இல்லை. அதுதான் அவருடைய அவர் தேர்ந்தெடுத்துக்கின மார்க்சிய அரசியலோட வர்க்க சார்புக்குள்ளதுதான் அவர் அந்த தலித்துன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப இது பண்ணியிருக்காரு. நாங்களாம் கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தோழரோட கடும் உரையாடல்கள் இருந்தபோது தலித் என்பதை வந்து திரும்ப திரும்ப சாதி ரீதியான ஒடுக்கப்பட்டவங்களோட நிறுத்தி பார்க்கணும் பேசணும் அதன் அடிப்படையில தான் வேலை செய்யலாம் போது கூட பாத்தீங்கன்னா எவருடைய எழுத்துக்கள்ல வரக்கூடிய எல்லா பாத்திரங்களும் என்னென்ன மாதிரியான சமூகங்கள்ல இருந்தாங்க, ரொம்ப பழைய பல்ல அருந்ததியர் அப்படின்றத தாண்டி அந்த பகுதியில இருக்கிற பொருளியல் ரீதியா சாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களும் அவருடைய பிரதிக்குள்ள வந்தாங்க. அதுதான் விழிப்பா இதயவேந்தன திரும்ப திரும்ப நாம நினைவு கூறுவதற்கும் தோழமை கொள்வதற்கும் அவர் வடித்து வைத்து விட்டு போன இலக்கியத்தை சமூக பிரதியாக முன்னெடுத்து செல்வதற்கும் நமக்கு உந்து விசையா இருந்திருக்காரு. இந்த கூட்டத்தை வந்து விழுப்புரத்துல வந்து வந்து ஏறக்குறைய விழிப்பாவோட இலக்கிய அமைப்புகள்லயும் சமூக இயக்கங்களுக்குள்ளயும் தொடர்ந்து அவரோட குற்ற தோழராக இருந்து வந்த விழுப்புரத்துல உடனடியாக அந்த ஐயா தோழர் வெளிப்பா மரணமுற்ற போது துரிதமாக ஒரு சிறப்பான இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். ரவி கார்த்திகேயன் தோழர் வந்திருக்காரு. நீண்ட காலமா அவர பல்வேறு நிலைகள்ல பல்வேறு தன்மைகள்ல பல்வேறு நண்பர்கள் வாயிலா அவருடைய உயிராயத்தில் நான் உள்வாங்கியிருக்க அவருடைய முன்னெடுப்புகளை நான் உணர்ந்திருக்கேன். அதே போலதான் அவரும் என்ன புரிந்து நிற்பாரு. நீண்ட காலமான முகநூல்லையும் அவரோட நெருக்கமான மன ரீதியான ஒரு குறிப்பா திராவிட இயக்கத்திற்கும் தலித் இயக்கத்திற்கும் மோதலை உண்டு பண்ணுவதற்கு என்று நிறைய சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த 2 இயக்கங்களும் பார்ப்பனியத்தால ஒடுக்கப்பட்டது, பார்ப்பனர்களால பார்ப்பனர்களையும் பார்ப்பனியத்தையும் அதன் இலக்கியத்தையும் அதன் மத தத்துவத்தையும் தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்குவது என்ற புரிதல்களோடும் ஓர்மையோடும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். திராவிட இயக்கத்துக்கும் தலித் இயக்கத்துக்கும் தொடர்ந்து பாலமாகவே செயல்பட்டு வருபவர் தோழர் ரவி கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறேன்.
தலித் இலக்கியத்துல மிக சிறந்த கவிதைகளை வழங்கிய தலித் இலக்கியத்தை இன்னைக்கு கேட்டீங்கன்னா எந்த திசையில இருந்தோம் எந்த பகுதிகள்லயும் அதனுடைய கூர்மையோடும் ஓர்மையோடும் அதன் பற்றிய ஒரு சித்திரத்தை ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல வழங்கி சொன்னீங்கன்னா தமிழ்ல ரொம்ப தமிழ் தலித் இலக்கிய படைப்புகளுக்குள்ளே ரொம்ப பேர் ரொம்ப அந்த அந்த கிராஃப்ட் மாதிரி பேச மாட்டாங்க. அதோட இல்லாம அம்பேத்கர் முன் வச்ச பௌத்தத்தை தமிழ்ச்சுவல்ல நம்மகிட்ட தொடர்ந்து அதோட பிசில் இல்லாம தொடர்ந்து உரையாடக்கூடிய மனிதர் தமிழ்ல மிக முக்கியமான சிறந்த கவிஞர் கருப்பு பருப்பிகளோட எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு ரத்தம் சடையும் எப்படி வந்து பிரிக்க முடியாம இணைஞ்சே அதனுடைய வேலைகளை பரிணாமங்களை நிகழ்த்ததோ அந்த மாதிரி செயல்பட்டு நிறுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்குள் விடுதலை சிறுத்தைகளின் கலை இலக்கிய அமைப்பில் பொறுப்பும் வகித்துக் கொண்டிருக்கிற நேசத்திற்குரிய யாழ்நாதி அழை. பேராசிரியரும் கவிஞரும் சமூக இலக்கிய செயற்பாட்டாளரும் தமிழ் சமூகத்துக்குள்ள இப்போ ஒரு 2000களுக்கு பின்னாடி வந்த சின்ன சின்ன பதிப்பு முயற்சிக்குள்ள நுழைஞ்சு மிக முக்கிய நூல்களை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிற அதோடு இல்லாம வெளிப்பட்டு பெரும்பாலும் கவனிக்கப்படாத பதிப்பகங்கள் பெரிய நிறுவனங்கள் கவனிக்காத இல்ல வெளிப்பட்டத இல்ல விலக்கி வைக்கிற இந்த மாதிரியான பிரதிகளைய முரண் கலவி என்கிற அமைப்பின் மூலமா முதல்ல அறிமுக நிகழ்வுகளை நடத்துகின்ற அமைப்பு சார்பாகவே நாங்கள் இந்த நண்பர்களை சேர்ந்து நிறைய கூட்டங்களை வச்சு நடத்தி அதை சமூகத்திட்டத்தை கொண்டு போனவர் தன்னுடைய பிரதி மாதிரியே இன்னொரு பிரதிகளையும் பார்க்கக்கூடிய மனிதர் ஆரம்பகாலத்திலிருந்து கருப்பு பிரதிகளோட ஒற்ற நண்பராக இருக்கிறாரு பேராசிரியரும் கவிஞருமான யாழினி முன்சாமி அழைக்க நண்பர் ஜி கே மூர்த்திய நண்பர்னும் தோழர்னும் அழைக்கவே முடியாது ஏன்னா உடன்பிறப்பு உடன்பிறப்பு அப்படிங்கிறத அழைப்புகளில் போறணும்னு அன்பு பலாத்காரமா நிகழ்த்தி அந்த காரியத்தையும் சாதிச்சுங்க. அந்த உடன்பிறப்புங்கிற சொல் வந்து சமூக அரசியலின் வெளிப்பாட்டு போதாமையில மழுங்கிய மங்கிய சொல்லா இருக்கலாம், ஆனா ஒரு அற்புதமான சொல்லு. அதாவது என்னன்னா ஏறக்குறைய அம்பேத்கர் சகோதரத்துவம்ன்ற வார்த்தையை வந்து அவருடைய விடுதலைக்கான மூன்று வார்த்தைகள்ல சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம்ன்ற வார்த்தையை தொடர்ந்து முன் வச்சுக்கின்னு இருக்காரு. எல்லா நிலைகளையும் அவர் அதைதான் எதிர்பார்த்தாரு, எல்லா நிலைகளையும் அதைதான் வச்சு அவர் எழுதிக்கின்றார். அப்படியான சொல் வந்து ஏறக்குறைய திராவிடக்காரர்களாக ஏறக்குறைய ரொம்ப முன்னாடி முன்னணியே பல்வேறு தன்மைகள்ல பேசப்பட்டாலும் அது ரொம்ப அழகான சாதியால கவட்டப்படுற இந்த சமூகத்துக்குள்ள இருந்து ஒரு அமைப்பாக்கத்துக்குள்ள வந்தா சகோதரர்களாதான் இருக்க முடியும்ன்ற நன்னம்பிக்கைய முன்னிறுத்தி கலைஞரால சமூகத்தோட மிக முக்கிய உன்னத மிக பலத்த வரவேற்புக்குரிய சொல்ல இன்னை வரைக்கும் பேசப்பட்டது. கலைஞர் எப்ப அந்த எல்லாத்தையும் பேசிட்டு எப்போ அந்த உடன்பிறப்பேன்னு அழைப்பாருன்னு ஏக்கத்தோட பேராதாரமா கைத்தற்ற ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் பார்த்துருக்கோம். அதாவது ஜாதி ரீதியா நம்மள விக்டிமா நடத்துற சமூகத்தை புரிஞ்சுக்கும் போதும் அந்த விக்டிம்ல இருந்து விக்டிமைஸ் மனநிலையில இருந்து வெளியே வருவதற்கான விஷயங்களை கொண்டாடுவது எப்படின்றதை புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இந்த உடன்பிறப்புன்ற வார்த்தை நமக்கு அந்த அதோட உள்ளுணமும் அதோட உள்ளர்த்தமும் நமக்கு வந்து ரொம்ப இதா தெரியும். அப்படியான வார்த்தை வந்து இது பண்ண நான் ரவிகார்த்திகேயன் தோழருக்கு சொன்ன மாதிரியே தான் தலித் இலக்கியத்தையும் தலித் இயக்கத்தையும் திராவிடர் இயக்கத்தையும் பிரித்துவிடும் சதிகளை தொடர்ந்து எவ்வாறேனும் முறியடிப்பதுதான் தோழர்
ஜி கே ராமமூர்த்தியோட பணி, அதாவது பல்வேறு வகையில பல்வேறு தன்மைகள்ல செய்யக்கூடியது. வெயிப்பா இதயவேந்தனோட அவர் வந்து விழுப்புரத்தில் இருக்கிற வெயிப்பா இதயவேந்தனோட காலப்படையா குதிரைப்படையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியவர், பேசக்கூடியவர். அந்த நிகழ்ச்சியிலேயே இடைவிடாம வீர வணக்க முழக்கத்தை ஒவ்வொரு பேச்சாளர் பேசி முடிச்ச போதும் வீர வணக்க முழக்கத்தை போட்டுக்கிட்டு எமோஷனல் பாண்டிங்கிறது வந்து ஒரு நாள்ல வந்துடுறது கிடையாது. ஒரு ஒற்றை தன்மையில புரிஞ்சுக்கவும் முடியாதாக அந்த தன்மைகளுக்கு சொன்னதாவது ஜி கே ராமமூர்த்தி. வாழ்ந்து பேசி இயங்கி அவருடைய எல்லா நிலைகள்லயும், அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல வாழ்க்கை இணையா வளர்த்துன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுக்காம ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்கிறத இன்னொருத்தருக்கு சொல்றது, வெளியில பேசக்கூடிய சமத்துவம்ன்றத வந்து வீட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்றது, அந்த பிராக்டிஸ வந்து விளைவா சமூக வெளியில வச்சாதான் நீங்க வந்து சமூகம் நம்மள பின்பற்றும். அந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு வெளிப்பா இதயவேந்தனோட குடும்ப அமைப்பு. அவருடைய மகள்களை அவர் உருவாக்கி இருக்கிற விதமும், அவருடைய மனைவியை அவருடைய குழந்தைகளை மகனையும் உருவாக்கி இருக்கிறதுக்கு நான் அந்த நிகழ்ச்சியையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது வெளிப்பா இதயவேந்தனுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. பேராசிரியரும் துணைவியருமான பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். இப்ப வந்து நேரடியா நம்ம நிகழ்வுக்கு போயிடலாம், பீடிகைகள் போதும். விழிப்பா இதயவேந்தன் குறித்த நினைவு கூறுதலாக இருக்கட்டும், அல்லது பிரதியின் மீதான உரையாடலாகவும் இந்த உரையாடல்களை அமைச்சுக்கலாம்.